செயலாளர் தமிழ் இயக்கம் கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் பெருமை புரிகிறது, அதை எவரும் குறைக்க முடியாது. ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தார், எழுந்து வந்தார். بسم الله الرحمن الرحيم. نحمد ونصلي على رسوله الكريم. வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தாழ்த்த நெஞ்சும் தந்தையரையை சிந்தையில் வைத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் மனச்சுனையிலே பூத்த மல்லிகை பூக்களை என்னுடைய சலாம் என்னும் முகமனை உங்கள் முன்பு மிக பணிதலோடு சமர்ப்பித்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு இறைவனுடைய மாபெரும் அருளால் இங்கு வந்து உங்கள் முன்பு நிற்பதற்கு ஒரு வேர் காரணமாக விதை காரணமாக விளங்குகிற அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் என்னை பொறுத்தளவில் அதிக நெருக்கத்தோடு பழகுகிற வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த இலங்கை மண்ணிலே முஸ்லிம் மக்களுடைய எழுச்சிக்கும் அவருடைய உரிமைகளுக்குமான ஒற்றை ஆளுமை முகமாக தமிழகம் முழுக்க இல்லை, தமிழ் பேசும் முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தெரிந்த முகம், அறிந்த குரல் அஷ்ரஃப் அவர்களுடைய குரல். அவரோடு நெருக்கமாக இரண்டு வேளை தமிழகத்தினுடைய தலை சிறந்த கவிஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய ஆஸ்தான கவிஞர், அவருடைய தோஸ்தான கவிஞர் கவிக்கோ அவர்களோடு சந்திக்கிற வாய்ப்பு தமிழ்நாட்டிலே எனக்கு கிடைத்தது. அவருடைய மறைவுற்ற செய்தியை அறிந்த அந்த நாளிலே நான் என் நாட்குறிப்பில் எழுதி வைத்தேன், இந்த துயரம் ஒரு பகலின் மீது விழுவதாக இருந்தால் பகல் இரவாக மாறிவிடும். அத்தகைய அளவுக்கு கண்களில் கண்ணீர் கடலை பெருக்கி விடைபெற்று சென்ற அந்த தலைவர் பழகுகிற வாய்ப்பு சில வேளைகள் மட்டுமே அமைந்திருந்தது என்றாலும் கூட அவருடைய நினைவுகள் நெஞ்சத்திலே கமழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நாட்டுக்கு வருகை தந்து ஒரு ஒப்பற்ற ஒரு சமூக போராளியை பற்றி என்னுடைய பார்வை பதிவுகளை பதிவு செய்வதற்கான இந்த வாய்ப்பை வழங்கிய நான் மிக நேசிக்கிற மதிக்கிற, நாங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு அழைக்கிறோமோ தாவி வருகிற தங்கள் தமிழ் நதியாக எங்கள் கரைகளுக்கு வந்து நாங்கள் விரும்புகிற அந்த தாகத்தை போக்கக்கூடிய அளவுக்கு உரையாலும் வருகையாலும் ஏன் எழுத்துக்களாலும் எங்களை மழ்மிழ்த்து வரக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ரவூப் ஹக்கீம் சாஹிப் அவர்கள், அவருடைய அழைப்பை ஏற்று இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தருணத்திலே தாயகத்தின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதன் முதலாக
அதற்கு அடுத்தபடியாக ஒரு தலைமைக்குரிய தகுதி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். நான் எண்ணி பார்த்தேன், அவரை இஸ்லாமிய இலக்கிய கழக மாநாடுகளுக்கு அழைப்பதற்காக வருகை தந்த பொழுது அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றவரோடு பழகிய அந்த நினைவாக நான் அவரை பற்றி எழுத வேண்டும் என்று எண்ணி ஒரு முயற்சி செய்தேன். அதனை அப்படியே ஒரு பதிவாக உங்களிடத்திலே சொல்கிறேன். பெருந்தலைவர், இந்த தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் மக்களுடைய உரிமை குரலை எழுப்புவதற்காக என் நெஞ்சத்திலே ஏற்பட்ட அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், அவர் ஒரு எழுவாய்த் தலைவர், இந்த இனத்தின் தளவாய்த் தலைவர், எழும்போது இளங்கதிராய், இன்னல் தீர அழும்போது மழைமுகிலாய், மண்ணில் சோர விழும் போதும் நல் விதையாய், விழுகிற வீழ்ச்சியிலும் கூட இந்த சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற கனவுகளோடு இந்த மண்ணை விட்டு விடைபெற்றவர். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதி அதனை படிக்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்தேன். தமிழகத்தில் என்னுடைய வீட்டில் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை பற்றிய ஒரு கவிதை ஒன்றை எழுதி உள்ளே அழுகிற பேர குழந்தையினுடைய சத்தம் கேட்டு அஷ்ரப் சாஹிப் அவர்களை பற்றி எழுதிய கவிதையை அந்த கவிதை தாள்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு உள்ளே அழக்கூடிய குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சென்று திரும்பி பார்த்தேன். நான் எழுதிய கவிதை தாள்களெல்லாம் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை பற்றி எழுதிய அந்த கவிதை தாளெல்லாம் தரையில் இறைந்து கிடந்தன, கீழே சிதறி கிடந்தன. மேஜையின் மீது நான் வைத்திருந்த அவரை பற்றி அஷ்ரஃபை பற்றி எழுதிய கவிதை தாள்கள் தரையிலே இறைந்து கிடந்தன. சுற்றுமுற்றும் பார்த்தேன், வீட்டிலே என்னை தவிர வேறு யாரும் இல்லை. உள்ளே குழந்தை அழுது கொண்டிருந்தது, சமாதானப்படுத்தி விட்டேன். பிறகு யார் இந்த கவிதை தாளை கீழே தள்ளி இருக்க முடியும் என்று சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது ஜன்னல் திறந்திருந்தது, ஜன்னல் கதவு திறந்திருந்தது, ஜன்னல் வழியாக நுழைந்த காற்று ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி நான் எழுதிய அந்த கவிதையை கவிதை தாள்களை தரையிலே கீழே தள்ளி இருந்ததை பார்த்துவிட்டு காற்றை பார்த்து கவிஞன் நான் கேட்டேன். காற்றை பார்த்து கேட்க முடியுமா? நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அப்படியே நடந்து போனீங்கன்னா எத்தனை பேர் தனியா பேசிட்டு போறாங்கறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா சட்டப்பையில செல்போன் இருக்குது, யார்ட்டையோ உன்னை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவனா பேசிட்டு போறான், அவனா தனியா சிரிச்சுட்டு போறான். இந்த காட்சியை பார்க்க முடிகிற காற்றை பார்த்து நான் கேட்டேன், காற்றே, முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை அந்த மண்ணிலே தோற்றுவித்து கருவாய்க்கும் இருவாய்க்கும் இடைவாய்க்கும் வாழ்வில், கருவாய் என்றால் பிறப்பு, இருவாய் என்றால் இறப்பு, கருவாய்க்கும் இருவாய்க்கும் இடைவாய்க்கும் வாழ்வில் வருவாய்க்கும் ஒருவாய்க்கும் வாழாமல் முஸ்லிம் காங்கிரஸ் தருவாக்கிய தன்னை எருவாக்கி தந்த தலைவர் தான் அஷ்ரப், அஷ்ரப் என்கிற அந்த பெயர் என்பதை நான் அந்த கவிதையிலே குறிப்பிட்டு எழுதி வைத்த கவிதை தாளை காற்று வந்து கீழே தள்ளிவிட்டது என்று காற்றை பார்த்து கவிஞன் நான் கேட்டேன். ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனை பற்றி எழுதிய கவிதை தாளை காற்றே தரையில் தள்ள உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று கேட்டேன். காற்று என் காதுக்கு பக்கத்தில் வந்து சொன்னது, அஷ்ரப் அவர்களை பற்றி எழுதிய கவிதை தாளை தரையிலே தள்ளி விட்டேன் என்று காற்றாகிய என் மீது நீ கோபப்படுகிறாய். நான் அந்த கவிதை தாளை கீழே தள்ளவில்லை, அஷ்ரப் என்கிற அந்த பெயரில் புழுதி படிந்திருந்தது துடைத்தேன் என்றது காற்று.
அப்பொழுது காற்றை பார்த்து மீண்டும் கேட்டேன். ஏனா ஜன்னல் திறந்திருக்கிற பொழுது சில சமயம் காத்துக்காக ஜன்னலை திறப்போம், காத்து வர்றது போல தெருப்புழுதி பூரா வீட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா. அப்ப காற்றே கவிதை தாளை நீ கீழே ஏன் தள்ளினா என்று கேட்ட பொழுது காத்து என் காதுக்கு பக்கத்திலே வந்து உன் கவிதை தாளை கீழே தள்ளவில்லை, அஷ்ரப் என்கிற பெயரில் புழுதி படிந்திருந்தது துடைத்தேன் என்றது காற்று. நான் சொன்னேன் காற்றே கதை விடாதே, காற்றே உனக்கு புழுதி வாரி தூட்டித்தானே பழக்கம், புழுதியை துடைக்கும் புத்தி எப்படி வந்தது என்று கேட்டேன். அஷ்ரப் என்கிற பெயரை முத்தமிட்டேன், அந்த புத்தி எனக்கு வந்தது என்று காற்று என் காதுக்கு பக்கத்திலே வந்து சொல்கிறார். ஏனென்று சொன்னால் சமூகத்திற்காக உழைத்தவர்களை அவர்கள் மரணத்தோடு முற்றுப்புள்ளி விழுந்து நின்று விடுகிறது என்று கருதி பார்க்கிற உலகம், அதோடு அது சரித்திரம் முடிந்து விட்டது என்று எண்ணி பார்க்கக்கூடிய உலகம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பிற்குரியவர்களே, விளக்கு ஏற்றப்படுகிற பொழுது தமிழகத்தில் விளக்கை பார்த்து விளக்கின் சுடரை பார்த்து கும்பிடு போடுகிறார்கள், வணக்கம் செலுத்துகிறார்கள். ஆனால் நான் பார்க்கிறேன், விளக்கேற்றப்பட்ட உடனே விளக்கின் சுடரை கைகளால் குவித்து கும்பிடக்கூடியவர்களே, விளக்கின் சுடரை கும்பிடக்கூடியவர்களே, நான் வத்தி குச்சியை போற்றுகிறேன், தீக்குச்சியை போற்றுகிறேன். நீங்களெல்லாம் விளக்கின் சுடரை கும்பிட்டு நிற்கிறீர்கள், போற்றுகிறீர்கள், நான் வத்தி குச்சியை போற்றுகிறேன். ஏன் தெரியுமா? ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது உயர்ந்ததில்லையா? இந்த சமூகத்தை ஏற்ற வேண்டும் என்று பாடுபட்ட அந்த தலைவன் உயர்ந்த தலைவன் இல்லையா? தன்னை எரித்து அழித்துக் கொண்டு ஒரு வத்தி குச்சி திரிகளின் மேலே சுடர் மகடம் சூட்டி கீழே அழிந்து விடுகிறதே, சமூக சிந்தனைக்காகவே அல்லும் பகலும் அனவரதமும் ஒல்லும் வகையெல்லாம் இந்த சமூகத்தை எழுப்பி நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தனித்தனி எழுத்துக்களாக பிரிந்து கிடக்கிற இந்த சமூகத்தை ஒரு வாக்கியத்தில் ஒன்றாக கோர்க்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான அச்சு கோப்புக்காக முன்வந்து தன் பணிகளை ஆற்றி விடைபெற்றிருக்கிற அவரை பற்றி நான் எண்ணி பார்க்கிற பொழுது, அரசியல் ரீதியாக 1008 மாற்றங்கள் வரலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னிடத்திலே ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டார், நான் கொஞ்சம் அறிவியல் படித்தவன், பட்டவகுப்பிலே விலங்கியல் படித்தவன், விலங்கியல் இந்த தாவரங்களை பற்றியும் நான் படித்திருக்கிறேன். என்னிடத்திலே கேட்ட கேள்வி, தமிழ்ல வந்து தாவரங்களை செடிகொடிகளை மரங்களை பற்றிய படிப்பை தாவரியல் என்று சொல்கிறார், அது ஆங்கிலத்தில் பாட்டனி என்று சொல்கிறார். என்னிடத்தில் அந்த பத்திரிகைக்காரர் கேட்டார், பாட்டனிக்கும் கூட்டணிக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார். நான் சொன்னேன், பாட்டனி என்பது தாவரியல், கூட்டணி என்பது தாவரியல் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அரசியலில் இங்கிருந்து அங்கு போவதும் அங்கிருந்து இங்கு போவதும், ஆனால் அஷ்ரப் அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது அரசியல்வாதிகள் அரசியல் சக்கரத்தின் ஆரக்கால்களை போல அடிக்கடி இடம் மாறிக்கொண்டிருப்பார்கள். இங்கிருக்கிறவர்கள் அங்கிருப்பார்கள், அங்கிருக்கிறவர்கள் இங்கிருப்பார்கள். அரசியல் சக்கரத்தில் ஆரக்கால்களை போல அடிக்கடி இடம் மாறுவர்கள் மத்தியில் அச்சாணியை போல ஒரே கொள்கையோடு நின்ற ஒப்பற்ற பெருந்தகைக்கு பேர் தான் அஷ்ரப், அஷ்ரப், அஷ்ரப். ஏன்னா அந்த கொள்கை குறிப்பு என்பது ஒன்று. அவரை பற்றிய நூல்களை பார்த்தேன், அவரை பற்றி அறிந்தவர்களிடத்திலே பேசினேன். என்றாலும் கூட இந்த மண்ணிலே நினைவுபடுத்தப்பட வேண்டியது அது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, தியாகம் செய்வதற்கு இலக்கிய உலகமாகட்டும் அல்லது அறிவுலகமாகட்டும் ரெண்டு பொருள்களை சொல்கிறார். தியாகத்தின் குறியீடாக அடையாளமாக சொல்லக்கூடிய ரெண்டு பொருள்கள் என்ன தெரியுமா? ஒன்று மெழுகுவத்தி, மற்றொன்று ஊதுவத்தி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெழுகுவத்தி சுடரேற்றி வெளிச்சம் தந்து, வெளிச்சம் தந்து துளி துளியாக தன்னை உருக்கி அழித்து
வெளிச்சம் மற்றவர்களுக்கு தருவதற்காகவே தன்னை உருக்கி அழித்து தன் வாழ்க்கையை ஒவ்வொரு முற்றுப்புள்ளியாக உதிர்த்து ஒரு மாபெரும் தியாகத்தை மெழுகுவர்த்தி மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக தன்னை கரைத்து அழித்துக் கொள்கிறது. அடுத்து ஊதுபத்தி தன் தலையிலே நெருப்பு வைத்தாலும் நெருப்பு வைத்த ஊதுபத்தி என்ன செய்கிறது? தான் இருக்கக்கூடிய இடத்தில் நறுமணம் கமலச்சமள தன்னை சாம்பலாக்கி கொண்டு நறுமணத்தை ஊட்டுகிறது ஊதுபத்தி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டு பொருள்களில் எது உயர்ந்த தியாகம்? ரெண்டுமே தியாகம் செய்கிறது. ஆனால் மெழுகுவர்த்தி ஊதுபத்தி இந்த ரெண்டையும் பார்க்கிற பொழுது எது சிறந்த தியாகம்? ஒன்று வெளிச்சம் தருவதற்காக தன்னை அழித்துக் கொண்டது, மற்றொன்று மனமூட்டுவதற்காக தன்னை சாம்பலாக்கி கொண்டது. இந்த ரெண்டில் எது அதிகமான தியாகம் செய்திருக்கிறது என்று சொன்னால் மெழுகுவர்த்தி சொட்டு சொட்டாக தன் தியாகத்தை கண்ணீர் வடித்துக் கொண்டே செய்கிறது. சில பேர் சமுதாயத்திற்காக உழைப்பார்கள், ஆனால் அதிகமாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பார்கள். சொட்டு சொட்டாக கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் மெழுகுவர்த்தி தன் தியாகத்தை தருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஊதுபத்தி கண்ணீர் வடிப்பதில்லை, மனமூட்டி கொண்டு சாம்பலாகிக் கொண்டே இருக்கிறது. தீர்ப்பு என்ன என்று என்னிடத்திலே கேட்டால், மெழுகுவர்த்தி ஒரு இருண்ட இடத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தந்து வெளிச்சம் தந்து தன்னை கரைத்துக் கொண்டு கடைசியில் மெழுகுவர்த்தி தன் கதையை முடித்துக் கொள்கிறது. ஊதுபத்தி எரிந்து எரிந்து சாம்பலாகி தன்னுடைய அடையாளம் முழுக்க இழந்து முழுக்க அஸ்தியாக சாம்பலாக மாறிவிடுகிறது மனம் தந்து. ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? வெளிச்சம் தரக்கூடிய ஒப்பந்த பணியை ஏற்றுக்கொண்டு வெளிச்சம் தரக்கூடிய கடமை என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த கடமைக்காக தன்னையே ஒவ்வொரு சொட்டாக கரைத்து அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி தன் கடைசி துளியை சிந்துகிற பொழுது தனக்கு பிறகு ஒரு இருட்டை விட்டு செல்கிறது. ஆனால் ஊதுவத்தி கடைசி வரைக்கும் சாம்பலாகி போனாலும் கூட மரணத்திற்கு பிறகும் அந்த இடத்தில் ஊதுவத்தியினுடைய மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கிறது. அஷ்ரஃபின் புகழ் கமழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே அரசியல் இயக்கத்திலே தலைவர்கள் இருப்பார்கள், சமுதாயத்திலே தலைவர்கள் இருப்பார்கள், தனக்கு பிறகு ஒரு இருட்டை விட்டு செல்லக்கூடியவர்கள் இருப்பார். ஆனால் மறைவுக்கு பிறகு கூட இந்த ஊதுவத்தியை நீங்க கவனிச்சீங்கன்னா, ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தலைவர், அவர் எங்கள் ஊருக்கு வருகிற பொழுது அவர் சிறந்த செல்வர் தான், தோல் தொழில் வணிகம் செய்தார். ஆனாலும் கூட பள்ளிவாசலுக்குள்ளே எங்க ஊருக்கு வர்றது சின்ன பையன் நானு, என் கையில தான் அந்த ஓவர் கோட் அந்த ஷேர்வானியை கழட்டி கொடுத்தார். நான் சின்ன பையன், அன்போடு வாங்கி கொண்டேன். அவர் கையிலே ஒரு வாக்கிங் ஸ்டிக் வைத்திருந்தார், அதையும் என் கையில் தான் கொடுத்தார். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். அவர் உள்ளே நுழைகிற பொழுது இந்த உயரமான தொப்பி நீங்க பார்த்திருக்க, அதுல ஒரு குஞ்சம் இருக்கு. நான் எண்ணி பார்க்கிறேன், புகை குஞ்சம் காற்றில் சலாம் சொல்லிக் கொண்டிருக்க, புகை குஞ்சம் காற்றிலே சலாம் சொல்லிக் கொண்டிருக்க, ஊதுவத்தி ஒரு சாம்பல் தொப்பி அணிந்து கொண்டே தன் தியாகத்தை செய்கிறது. சாம்பல் தொப்பி அணிந்து கொண்டே தன் தியாகத்தை செய்கிறது. அவர் ஒது செய்து விட்டு காயிதம் இல்லத்தவர்கள் என் பக்கத்தில் வருகிற பொழுது நான் எண்ணி பார்த்தேன், அந்த ஷேர்வானியில் இந்திய தேசத்தின் சிறுபான்மை முஸ்லிம் மக்களுக்காக நாடாளுமன்றத்திற்கு 3 முறை தொகுதிக்கு போகாமலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒப்பற்ற தலைவர், அந்த தலைவர் அவரை பற்றி இன்றைக்கு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோமே, அவருடைய அந்த ஷேர்வானியில 22 இடத்துல கிழிஞ்சு போய் தைத்திருக்கிறார். 22 இடத்துல தைத்திருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், சிந்தித்து பார்க்கிறேன், இந்த தூய்மையான ஒரு தலைவர், நான் இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. எனக்கு எதிர்த்தாப்புல ரவுஃப் வைக்கி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பெரும்பகுதி அரைக்கை சட்டை தான் போடுகிறார்.
சட்டையில் கூட சுருட்டுகிற பழக்கம் நம்முடைய ரவுஃபக்கிற்கு கிடையாது என்பதை அவர் சட்டை போடுவதிலே இருந்து கூட நமக்கு சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும். இல்லையா, அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை, உண்மையை உரக்க சொல்ல வேண்டும், நல்லது கண்டால் பாராட்டி என்று நபிகளம் பெருமான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க 22 இடத்துல கிழிந்து போய் தேய்த்திருக்கிறார். அது மட்டுமில்லை, நான் அவரை பார்த்து ஹாய்தமில்லத்தவர்களை பார்த்து கேட்டேன், நீங்க வாக்கிங் ஸ்டிக் பார்த்திருக்கலாம், அது வளைவாக மரத்தில் செய்யப்பட்ட வாக்கிங் ஸ்டிக். நான் அவரிடத்துல கேட்டேன், சின்ன பையனா ஒரு கியூரியாசிட்டியோட கேட்டேன், பொதுவா வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்து நடக்கிறவர்கள் இந்த வளைந்த பகுதி தன் பக்கம் இருக்கும், அப்பதான் அது உறுதியா பற்ற முடியும். வாக்கிங் ஸ்டிக் இனியை வைத்து நடக்கிறவர்களை பாருங்கள், வளைந்திருக்கும் அந்த குச்சி மரத்தால் ஆனதாக. நான் அவரிடத்தில் வாங்கிய குச்சி, ஆனால் அவர் என்ன பண்றார்னா வித்தியாசமா, வளைந்த பகுதி முன்னே இருக்கிறது, வளைந்த பகுதி முன்னே இருக்கிறது, அதுக்கு பின்னே கைப்பற்றி ஊன்றி நடந்து கொண்டு வருகிற பொழுது எல்லாரும் வாக்கிங் ஸ்டிக்கை பிடிப்பாங்க. ஆனா நீங்க மாத்தி வளைந்த பகுதி உள்ளே இருக்கிறது சொன்ன பொழுது எனக்கு விளங்குதோ இல்லையோ, சின்ன பையன் சொன்னார், மரமாயினும் மனிதனுக்கு ருக்கு செய்வதை நான் விரும்பவில்லை என்று காயிதே மில்லத்தவர்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த வாசகம் இன்னும் மனதுக்குள்ளே கமழ்ந்த வண்ணம் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமூகத்திற்காக உழைத்திருக்கிறார். எனவே இந்த நினைவேந்தர் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அவரை மறந்து விட்டோம் என்பது இல்லை, மாறாக அன்பிற்குரியவர்களே, அந்த உழைப்பை இன்னும் சமூகம் நன்றி உணர்வோடு எண்ணுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், நீங்க இப்ப கூட போய் பாருங்க, ராமநாதபுரத்துக்கு போயிருந்தேன், ஒரு தமிழ் பேசும் சகோதரர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தார்கள், இலை போட்டார்கள், வரிசையாக பொருள்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கின்றன, உணவுப் பொருள்கள் எல்லாம் சாப்பாடு போட்டார்கள். நான் அந்த அம்மாட்ட பார்த்து கேட்டேன், அம்மா கூட்டு சாப்பிட்டு பார்த்தேன், கூட்டுல உப்பு இருக்குது, பொரியல் சாப்பிட்டு பார்த்தேன், பொரியல்ல உப்பு இருக்குது, பக்கத்துல மோர் வச்சிருக்கீங்க அதை சாப்பிட்டு பார்த்தேன், மோர்ல உப்பு இருக்கிறது, ஆனா சோத்துல மட்டும் ஏன் உப்பு போடலன்னு கேட்டேன். இந்த அரிசி உருவாக்குவதற்காக ஏழை உழவன் உழைத்த வேர்வை துளியின் உப்பு ஏற்கனவே கலந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே உப்பு போட்டு சமைக்கவில்லை என்று அந்த தாய் என்னிடத்துல எடுத்து சொன்னார். இன்றைக்கு அஷ்ரஃப் போன்ற உப்பு கரைந்து போயிருக்கலாம், ஆனாலும் கூட அது ஒப்புக்கு பேசுகிற பேச்சில்லை. சமூகம் உழைப்பை மதிக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் கரும்பை நீங்கள் பார்த்திருக்கலாம், கடித்து சாப்பிட்டு இருக்கலாம். நான் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில் எறும்புக்கு கூட கரும்பு பற்றி தெரியும். அந்த கரும்பை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால் அடிக்கரும்பிலிருந்து நுனிக்கரும்பு வரைக்கும் அந்த மேல் பகுதி கொழுந்தாடை என்று சிமெண்ட் கலர்ல இருக்கும், பச்சை வண்ணத்திலே தோகை விரித்ததை போல இருக்கிறத வெட்டி மாட்டுக்கு போடுவார்கள். ஆனால் அடிக்கரும்பு முதல் நுனிக்கரும்பு வரை இருக்கிற அந்த கரும்பு வெட்டி மாட்டுக்கு போடக்கூடிய அந்த கொழுத்தாடை எடுத்து கடித்து பார்த்தால் அது உப்பு கரிக்கிறது. என்ன காரணம் தெரியுமா, தன் உடம்பெல்லாம் அடி முதல் நுனி வரை இனிப்பை தேக்கி வைத்திருக்கிற கரும்பு உச்சியில் உப்பை வைத்திருக்கிறது. உழைக்கக்கூடிய அந்த உழைவனுடைய உழைப்பை அந்த உப்பை நினைவுபடுத்துவதற்காக உயர்த்தி கரும்பு பிடிக்கிறது என்று சொல்லுகிற அந்த அமைப்பிலே தான் அஷ்ரப் அவர்கள் உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். அவ்வளவு எளிதில் நீ என் கூட வாங்க, நான் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிவாசலை காட்டுறேன், 35 வருஷமா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற செங்க கட்டடம் அழகா கட்டி இருக்கிறார். 35 வருஷம் கழிச்சு முன்னாடி பார்த்தேன், அதே செங்க கட்டடம், சிமெண்ட் பூச்சு இல்ல. 35 வருஷம் கழிச்சு பார்த்தேன், அதே செங்க கட்டடம், சிமெண்ட் பூச்சு இல்ல. என்னப்பா சமாச்சாரம் கேட்டேன், ஏன் பூசலன்னா பூசல் தான் காரணம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு கோஷ்டிகளுக்கு இடையே பூசல் தான் காரணம், இன்றைக்கு பள்ளிவாசல் பூசாமல் இருப்பதற்கு பூசல் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகையில அவன் பக்கத்துல உட்கார்ந்து தொழுதான்னா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி சலாம் சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு சலாம் கொடுத்து கூட
திரும்பி போகிற முகம் திருப்பி போகிற அந்த பகைமையை விரோதத்தை பாராட்டு. நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அஷ்ரவருடைய உழைப்பிலே மிக நாங்கள் முத்தாய்ப்பாக முத்திரையாக பார்க்கக்கூடிய அம்சம், இந்த நாட்டிலே அமைதி தவழ வேண்டும் இல்லையா, அமைதி தவழ வேண்டும். கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும், கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும். என்ன இதன் பேரென்றால் இலங்கை என சொல்லுகின்றார். பார் அழுத கண்ணீர் பனிக்கடலாய் விரிந்திருக்க, யார் அழுத கண்ணீர் கடல் நடுவே நிலம் மிதக்கும் என்று ஏறத்தாழ 80களிலே நான் எழுதிய கவிதை. பார் அழுத கண்ணீர் பனிக்கடலாய் விழுந்திருக்க, யார் அழுத கண்ணீர் என்று அழுதையும் ஓலமும் நித்தம் யுத்தம் வடிப்பது ரத்தம் என்று இந்த பூமியில் அமைதி பங்கப்பட்டு போய் இருக்கையில் சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய, வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைக்கக்கூடிய தமிழ் சமூகமாக இருந்தாலும், சிங்கள சமூகமாக இருந்தாலும், முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் சகோதர உறவோடும் நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்கிற பொழுதுதான் ஒரு தேசம் கட்டி நிறுத்த முடியும் என்பதை கனவு கண்டு, முஸ்லிம்களுக்காக பல இயக்கங்கள் இருந்தாலும் கூட நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்வதை நீங்கள் அரசியலாக எடுத்துக்கொள்ள கூடாது. எத்தனையோ நடிகர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வருவதற்கு கோடம்பாக்கத்தில் இருந்து அணிவகுத்து வந்தார்கள். ஆனா தேர்தல் முடிவு என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1000 நட்சத்திரங்கள் அணிவகுத்து வந்தாலும் சூரியன் ஒன்றால் தான் விடிவு என்பது வர முடியும் என்று தமிழ்நாடு மக்கள் ஒன்றாக முடிவெடுத்தார்கள். நட்சத்திரங்களைப் போல இந்த சமூகம் சிதறி கிடக்கிற பொழுது எந்த விடிவும் வந்து சேராது. அடுப்புகளில் அம்மாவாசை குடியிருக்கும். எனவே அவர் கற்பனை செய்தார், வெறும் அடுப்பு வெளிச்சம் மட்டுமே பட்டுக் கொண்டிருந்த பெண்களின் முகத்தில் படிப்பு பௌர்ணமி வெளிச்சத்தை பதியனிட்டு போட்டு கல்வியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தலைவர்கள் தலை நிமிர்த்தி தலையை செருக்கி ஆணவத்தால் ஏதோ தாங்கள் உயர்ந்தவர்களைப் போல வானிலே இருந்து குதித்தவர்களைப் போல நடந்து கொள்கிற பொழுது ஒரு பாட்டு இங்க போட்டார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் அந்த கவிதையைத்தான் முதல் முதலாக அவருக்கு எழுதி அனுப்பினேன். நான் நீ இல்லையா, ரெண்டு இருக்குது. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கணும், ஏன்னா பேச்ச முடிய போறேன். என்னன்னா நான் நீ ரெண்டு இருக்குது. நான் நீ உங்களுக்கு சொல்றேன், தமிழ்ல ரெண்டு சொற்கள். என்ன சொற்கள்னா பிறர் அடுத்தவர், தமர் அப்படின்னா நம்மவர் அர்த்தம், தம்மவர் அர்த்தம். பிறரையும் தமராக நினைக்க வேண்டும். பிறர் தமர் என்பவர் தான் பிரதமராக இருக்க முடியும். பிறரையும் தமராக கருதக்கூடியவர்கள் தான் பிரதமராக இருக்க முடியும். நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், எனக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை. நான் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்தவனும் தன்னை போல் இருக்க வேண்டும். நான் என்கிற உணர்வு அதிகமாக இருந்தால் நான் மலையென எழுந்து நின்றாலும் நலம் கிடைத்து விடாது என்ற அந்த கவிதையை எழுதிய அஷ்ரப் அவர்களை பார்த்து நான் மனமாற பாராட்டேன். அது ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்றான். நான் தான் பெரியவன், என்னால் தான் மழை பெய்கிறது, என்னால் தான் வெயில் அடிக்கிறது, ஆண்டவனுக்கு மேல இவன் வந்து விட்டான் என்பதை போல ஈகோ என்று சொல்கிறார். யூ கோ ஐ கோ பட் ஈகோ ஷுட் கோ. என்னால் தான் எல்லாம் நிகழ்கிறது என்கிற தருக்கி இருக்கக்கூடிய தலைமைகள் என்ன ஆகும்? ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்தில் தங்க பதக்கத்தை தொடர்ந்து 6 ஆண்டுகள் வாங்கிய பாஸ்கர் என்கிற என்னுடைய நண்பர் இன்னைக்கு வயது முதிர்வின் காரணமாக அடையாறில் இருக்கிறார் சென்னையில. அவர் வீட்டில் திருடன் ஒருத்தன் வந்துட்டான். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ல 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் பெற்ற பாஸ்கர் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு திருடன் வந்திருக்கான், அவர் மட்டும்தான் இருக்கிறார். உள்ள புகுந்து இருக்கிற பொருளை எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வேகமா கதவை திறந்து ஓட போற பொழுது கண் விழித்து பார்த்திருக்கிறார் பாஸ்கர். ஒலிம்பிக்ல 6 முறை தங்கப்பதக்கம் ஓட்டப்பந்தயத்தில் வென்றவர். இந்த திருட இருக்கிற பொருளை எல்லாம் வீட்டு பொருள்களை கட்டி திருடி கொண்டு ஓட முற்பட்ட பொழுது இவர் பின்னாடி துரத்துறார். இப்ப நான் நல்லா கவனிக்கணும். திருடன் பொருளை திருடிக்கிட்டு போறான், இவர் பின்னாடி துரத்துறாரு.
அவன இவரை விட வேகமா ஓடுறான். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒலிம்பிக்லயே 6 தடவை தங்கப்பதக்கம் வாங்கின என்ன ஒரு திருட்டு நாய் அது முன்னாடி போறதா அப்படின்னு அவனுக்கு முன்னாடி வேகமா ஓடி போயிடுறாரு. திருடன் பின்னாடி இருக்கிறான். நீ ஓடி போனது திருட்டு பொருளை கைப்பற்றுவதா, தன்னை பத்தி நினைக்க. 6 முறை ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கின என்ன ஒரு திருட்டு போய ஓட்டத்தை வெல்லுவதான்னு தான் என்கிற முனை பெறுகிற பொழுது தனக்குரிய இழப்பையும் அவர்கள் விரும்புவதில்லை. நான் நிறைவு செய்கிறேன். டாக்டர் ஷேக் அலி என்று பெங்களூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அங்க தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக எழுதல ஆக முடியாது. நான் காலையில் கூட ஹத்தமுல் குரான் அங்கே நம்முடைய ஊரில் எறாவூர்லே அவர்கள் செய்த பொழுது நம்ம அலிசப்ரே நம்முடைய மௌலானா அவர்கள் எதிரே இருக்கிறார்கள், நம்முடைய ஃபுல்லா இருக்கிறார்கள். காலையிலே கூட நான் குறிப்பிட்டேன், அவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், மாணவர்கள் அவரை எதிர்த்து நல்லா கவனிக்கணும். மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒரு வரலாற்று துறையில ஒரு பேர் அறிஞர், அவரை எதிர்த்து 6000 மாணவர்கள் போராட்டம் நடத்தி ஸ்ட்ரைக் பண்றாங்க. பல்கலைக்கழகத்து அலுவலகத்துக்குள்ளே அவர் 6 நாள் உள்ள நுழைய முடியல. போலீஸ் அங்கேயே தடுத்து நிறுத்தி வேண்டாங்க உங்களை தாக்கி விடுவார்கள், திருப்பி திருப்பி அனுப்புகிறார். 7வது நாள் இவர் பொறுக்க முடியாம போறார். போலீஸ் தடுக்குது. இருந்தால் ஆஃப்டர் ஆல் தே ஆர் மை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். யார் டாக்டர் ஷேக் அலி சொல்றார், அந்த வரலாற்று பேரறிஞர் வைஸ் சான்சலர் துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சொல்றார், நான் அவர்களோடு பேசிக் கொள்கிறேன். இல்லங்க, கையில கல்லெல்லாம் வச்சிருக்காங்க, இளமையில் கல் அப்படின்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்கு. பாக்கெட் நிறைய கல்லெல்லாம் வைத்திருக்கிறார், வேண்டாம் என்று தடுத்து பார்க்கிறார். இல்ல இல்ல நான் போயே தீருவேன்னு வர்றாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா வர்றாரு, எல்லாம் சுத்தி நின்று விட்டார். யாரை எதிர்த்து அங்க வேலை நிறுத்தம் நடக்கிறதோ, யாரை எதிர்த்து அந்த போராட்டம் நடக்கிறதோ அவரே வந்துட்டார். வந்துட்ட பிறகு என்ன ஆச்சு, சுத்திலிருந்து மாணவர்களை பார்த்து கேட்டார், ஏன் வகுப்புக்கு வராம நீங்க வெளியே இருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த மாணவர்கள் சொன்னார், இல்ல உங்களை எதிர்த்து இந்த போராட்டம் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களை மாதிரி வைக்கோல்ல ஒரு உருவம் செய்திருக்கிறேன், ஒரு பைஜாமா, ஒரு ஷேர்வானி, தலைக்கு ஒரு தொப்பி, கண்ணாடி, இது மாதிரி ஒரு கொடும்பாவி, எஃபிஜி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, ஒரு கொடும்பாவி, அதாவது ஷேக் அலியை போல ஒரு உருவத்தை செய்து அங்கே வைத்து அந்த கொடும்பாவியை கொளுத்த போகிறார். கொடும்பாவிகள் யாருன்னு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடும்பாவியை கொளுத்த போகிறார்கள். உங்களுக்கு விளங்கிருச்சு, வேற ஒண்ணு, என் வேலை முடிந்தது. கொடும்பாவியை கொளுத்த போ, 1000 வேறுபாடு இருக்கலாங்க, 1000 வேர் நம்ம தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்குமா, பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் இல்லையா. டாக்டர் ஷேக் அலி பார்த்து அந்த மாணவர்கள் சொன்னார்கள், சார் இது கொடும்பாவி, இது எஃப்ஜி இல்ல, திஸ் இஸ் ஷேக் அலி, தொப்பி வச்சிருக்குது, கண்ணாடி போட்டிருக்குது, ஷேர்வானி போட்டிருக்குது, பைஜாமா போட்டிருக்குது, இத நாங்க எரிக்க போகிறோம் என்று ஷேக் அலி இடத்துல அந்த உருவத்தை எரிக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது அவரை கம்ப்ளைண்ட் பண்ணல, போலீஸ கூப்பிட என்ன சொன்னார் தெரியுமா, மாணவர்களே தொப்பி அணிந்து கண்ணாடி அணிந்து பைஜாமா அணிந்து உள்ளே ஒரு சட்டையும் போட்டுக்கொண்டு நீங்கள் செய்திருக்கிற இந்த உருவம் தான் ஷேக் அலி, அதை கொளுத்த போகிறேன் என்று சொன்னால், இது ஷேக் அலி என்று நீங்கள் சொன்னால் தயவு செய்து இதனை கொளுத்தாதீர்கள், அடக்கம் செய்து விடுங்கள். அடக்கம் செய்வதுதான் முஸ்லிம்களுடைய பண்பாடு பழக்கமே தவிர கொளுத்துவது பண்பாடு இல்லை. அது உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. பண்பாடு இல்லை என்பது டாக்டர் ஷேக் அலி கர்நாடகத்தில் சொன்னதை நான் இங்கே கேள்விப்படக்கூடாது என்று எண்ணுகிறேன். எனவே நெஞ்சில் நினைவலைகள் மோதிக்கொண்டிருக்கிற பொழுது நான் நீ என்ற அகந்தையால் பெருக்கிக் கொள்ளாமல் இந்த மக்களை ஒன்றிணைக்க கூடிய அந்த எண்ணத்தோடு இலக்கோடு பாடுபட்ட அந்த ஒப்பற்ற தலைவரை பாராட்டுவோம், கையேந்து இருவரிடத்தில் துவா செய்வோம், அவருடைய பாவங்களை இறைவா நீ மன்னிப்பாயா, அவருடைய நிறைகளை முழுவதுமாக ஏற்று அங்கீகரிப்பாயா, உயர்ந்த நல்லோர்கள் இருக்கக்கூடிய சுவனத்திலே அவருக்குரிய இடத்தை நீ வழங்குவாயாக. எங்கள் தலைவர், எங்களுக்காக பாடுபட்ட தலைவர்
தனக்கு பிறகு ஒரு மெழுகுவர்த்தியை போல இருட்டை விட்டு செல்லவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ் என்கிற ஊதுவத்தியை விட்டு சென்றிருக்கிறார். மனம் மரணத்திற்கு பின்பும் கமழ்ந்து கொண்டே இருக்கும். இறைவா நீ இதனை அங்கீகரிப்பாயாக என்ற அட்சதை நட்சத்திர வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு. வாணியம் பாடியிலிருந்து வந்து வடிவான படிமங்கள் அழகிய உதாரணங்களோடு அகத்தினை தொடுகின்ற அழகிய உரையை தந்த பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களுக்கு எமது நன்றிகளை இந்த வேளையில் சொல்லிக் கொண்டு அடுத்து உங்கள் மத்தியிலே கவிதை ஒன்று தருவதற்காக அந்த கவிதையினை தருகின்ற பெண் கவிதாயினை இந்த மண்ணில் பல்வேறுபட்ட கவிதைகளால் பெண் சிந்தனையை தூண்டுகின்ற சம்மாந்துறையைச் சேர்ந்த மசூரா சுகுதீன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவேந்தல் உரை அடுத்து இடம்பெறுகின்றது. பெருந்தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃபோடு இணைந்திருந்த ஒருத்தர், கவிதை உலகத்திலே உறவு கொண்டிருந்த ஒருத்தர், உலக கவிஞராக இந்த மண்ணிலே அறியப்பட்டவர், பல்வேறுபட்ட 13 நூல்களை கவிதை நூல்களாய் தந்து உலக புகழ் பெற்ற கவிஞர், இந்த ஈழத்தினுடைய கவிதை பரப்பினிலே தனியிடத்தை பிடித்துக் கொண்ட எமது மண்ணைச் சேர்ந்த கவிஞர், பெருங்கவிஞர் சோலைக்கிளி அவர்களை இந்த மண்ணுக்கு இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கின்றோம். உலக பெருங்கவிஞர் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த சோலைக்கிளி அவர்கள் அடுத்து நினைவேந்தல் உரையோடு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருப்பவரே பிரதம அதிதி அவர்களே, இந்த கட்சியின் தலைவரும் அன்புக்குரியவருமான ஜனாப் ரோஹகியும் ஐயா அவர்களே, மற்றும் சபையோர்களே, எல்லோருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா உரைகளையும் விட நினைவுரையாற்றுவது நித்திரையில் இருந்தவனை எழுப்புவதை போன்றது. என்னை நான் இங்கு நினைவுரையாற்றவரின் நினைவாக எழுப்பியிருக்கிறேன். அண்மையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், இலக்கியவாதி, என் இனிய நட்புக்குரிய அன்பர் ஜனாப் சௌகக்கியம் அவர்கள்தான் அந்த அழைப்பை எடுத்திருந்தார்கள். தொலைபேசி அழைப்புகள் மகிழ்ச்சியாக இருந்தால் தொலைபேசியும் குழந்தை போலாகிவிடுகிறது. அதை அன்புடன் கன்னத்தில் தேய்த்துவிட்டு பேசுவோம். அப்படியான ஒரு அழைப்பாக அது இருந்தது. மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்களுடைய நினைவு தினத்தில் ஒரு கவியரங்கம் வைத்திருக்கிறோம். இந்தியாவிலிருந்து ஒரு பெரியவர் வருகிறார், அதில் நீங்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என விரும்புகிறோம். கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் விருப்பம் எப்படி என்றார். எனக்கு இரண்டங்கட்ட நிலையானது. இந்த அன்பு அழைப்பை தவிர்க்கவும் முடியாது, கவியரங்கில் பங்கெடுக்கவும் முடியாது. நான் அவரிடம் கடன்பட்டிருக்கிறேன். எனது 3 புத்தக வெளியீடுகளுக்கு அவர் தொடராக வந்து சிறப்பித்து என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறார். எனது மண்கோழி கவிதை நூல் வெளியீட்டுக்கு அதற்காகவே கண்டியிலிருந்து அதிகாலையில் வெளிக்கிட்டு இங்கு வந்து இருப்பதாக நான் அறிந்தேன். மறுக்கலாமா? மறுத்தால் என்னிடம் புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு நான் கேட்டபோது தரவில்லையே என்பவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? நான் கவியரங்குகளை தவித்துக் கொள்கிறவன், அதற்கான ஆர்வம் என்னிடம் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே. நான் சொன்னேன்,
உங்கள் அழைப்பை என்னால் தட்டி கழிக்க முடியாதுள்ளது. நான் அவர் பற்றிய எனது நினைவு துளிகள் சிலைவற்றை உரையாக பகிர்ந்து கொள்கிறேனே என்றேன். அவர் பற்றிய நினைவு துளிகளை அள்ளி சபையில் உள்ளோர் மடிகளுக்குள் கொட்ட இவளது பொருத்தமில்லை. சிறு சிறு துளிகளை தூவிவிட்டு போக மாத்திரம்தான் என்னால் இங்கு இயலும். நேரம் அப்படிப்பட்டது. சரி, அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். அது நல்ல யோசனை என்று சொன்னார். என்னை இங்கு அழைத்து கௌரவித்திருக்கிறார். சபையோர்களே, நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லோரது நினைவுகளும் நம் மனதில் நின்று நிலைப்பதில்லை. தெருவில் கால்நடைகள் அடித்துவிட்டு போகும் சாணியை போல காலக்கிரமத்தில் அழிந்து போகின்றன, மங்கிவிடுகின்றன. இப்படித்தான் பலரது நினைவுகளும் நமக்குள் அழிந்ததும் மங்கியதுமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிலரின் நினைவுகள் மாத்திரம்தான் மனதில் தங்கிவிடுகிறது. அப்படியான ஒரு பெரிய நினைவுரையைத்தான் இங்கு மீட்டி பார்க்க வந்திருக்கிறேன். நினைவுகளைத்தான் நீட்டி பார்க்க வந்திருக்கிறேன். நான் பிறந்த தெருவின் தலையில் பெண்ணொருத்தி சூடிய மலரை போன்று நான் நினைவுரையாற்றுகின்றவரின் தாய் வீடு இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு குளமும் இருந்தது. குளங்கள் எல்லாம் இப்போது பெரும்பாலும் அழிந்து விட்டன. கொக்குகள் தண்ணீர் போத்திலே கைகளில் தூக்கி கொண்டு பறந்து திரிகின்ற ஒரு காலம் இது. நான் அந்த குளத்தில் வாராவாரம் விடுமுறை நாட்களில் விளையாடிவிட்டு குளிப்பது வழக்கம். குளத்திற்கும் கூன் விழுந்த திண்ணைக்கும் பெரும்பாலும் உறவிருக்கும். குளத்திற்கும் கூன் விழுந்த திண்ணைக்கும் பெரும்பாலும் உறவிருக்கும். கூன் தென்னை தலையை நீட்டியபடி குளத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கூந்தென்னைக்கு குளத்தின் மீது என்னவோ தெரியாது, மாபெரும் காதல். வெட்டியகள் வாங்க மாட்டாது. இப்படியான ஒரு தென்னை இந்த நினைவுரையாற்ற போகின்றவரின் வீட்டுக்கு பின்னால் உள்ள வளைவிலும் இருந்தது. அதில் ஏறி நானும் குளத்துக்குள் பாய்வது எனக்கு விருப்பமான ஒன்றாக இருந்தது. ஒரு நாள் விளையாடி விட்டு வந்த நான் எதையும் யோசிக்காமல் கூந்தென்னையில் ஏறி குளத்துக்குள் குதித்து விட்டேன். எனக்கு தெரியாது, மூக்கை பொத்தி கொண்டு ஒருவர் தண்ணீருக்குள் மூழ்கி குளித்துக் கொண்டிருந்தது. அவரில்தான் நான் போய் தொப்பென விழுந்தேன். ஒரு எருமை மாடு சிறு எழும்பதை போல அந்த முதிய மனிதன் எழும்பினார். நான் பயந்து ஓடிக்கொண்டிருந்தேன். நில்றா படுவா, உன்னை கையில பிடிச்சா சப்பி தின்று வேண்டாண்டார். நான் யோசித்தேன், இப்போது யோசிக்கிறேன், மனிதனுக்கு மனிதன் சப்பி தின்னும் குணம் அப்போதும் இருந்துதான் இருக்கிறது. நினைவுரையும் திருமணத்துக்கு ஆட்களை கூட்டுவதை போன்ற ஒன்றுதான். நல்ல நல்ல நினைவுகளை கூட்டி எடுத்து ஒரு உரையாக ஆக்க வேண்டியது பாரிய சிரமத்துக்குரியது. எத்தனையோ நினைவுகள் அவரை பற்றி என்னிடம் இருக்கின்றன. சில விஷயம் நினைவுகளை பகிரங்கமாக பதிவு செய்யவும் முடியாது. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நானும் நொண்டி நொண்டி எழுத ஆரம்பித்து விட்டேன். வயல்வெளி, குளக்கரை, கடற்கரை என்றெல்லாம் நான் அலையெழுந்து தொடங்கினேன். பத்திரிகை, சஞ்சிகை என்றெல்லாம் என் கையில் இருக்க தொடங்கினேன். அவற்றையெல்லாம் நான் மூழ்கி கழித்து சசித்துக் கொண்டிருந்த ஒரு காலமாக அது மாறிய கொண்டிருந்தது. ஒரு நாள் பிரபல பாடசாலை ஒன்றின் வார இதழில், பிரபல பத்திரிகை ஒன்றின் வார இதழில் சல்மா என்ன செய்து விட்டாள் என்ற ஒரு சிறுகதையும், பறந்து செல்லும் கிளி நான் என்ற ஒரு கவிதையும் பார்க்க கிடைத்தது. எழுதியவர் பெயரை பார்த்தால் எம்எச்எம் அஷ்ரப் என்று அதன் கீழே இருந்தது. இவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு வந்தது. கவிஞர்களை போய் சந்திப்பது என்பது தீக்குள் விரலை வைப்பது போன்றது, சுட்டுவிடும். நான் பிற்காலத்தில் சிலரால் தீயால் பொசுங்கி இருக்கிறேன்.
1976 அவரால் குளை போட்டு வளர்க்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் நான் அவரிடமிருந்து நல்ல பழக்கங்கள் வளரை நான் பழகி இருக்கிறேன் எந்த நிகழ்வுக்கும் உரிய நேரத்தில் சமூகம் அளிப்பது குளியல் அறையை தவிர பாட்டா செருப்பை வேறெங்கும் போடாமல் இருப்பது இந்த நிகழ்வுக்கு கொஞ்சம் நான் சுணங்கி வந்துட்டேன் நான் காரணம் இல்லை நவாஸ் சவி தான் காரணம் அவரை வீட்டை நான் இருந்தால் அவர் தான் என்னை சுணங்கிட்டு கொண்டு வந்தேன் மன்னிக்கணும் சட்டை மேல் சட்டை போத்தானே சட்டையில் உள்ள மேல் போத்தானே ஒழுங்காக பூட்டுவது போன்றவற்றை எல்லாம் அவர்தான் எனக்கு சொல்லி தந்தார் எனது எழுத்தார்வம் கண்டு சாகிரா என்ற பத்திரிகையை ஆரம்பித்து என்னை அதன் ஆசிரியராக நியமித்தார் உயர்நத மன்றத்துக்கு நானே தலைவராகவும் இருந்தேன் வாக்களிப்பின் பின்னர்தான் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் எனக்கு அதிகமாக பெண் பிள்ளைகள் தான் வாக்களிப்பார்கள் அந்த காலத்தில் பொப்பிசை என்ற ஒரு இசை எங்கும் வீசிக்கொண்டிருந்தது 70களில் இலங்கையில் பொப்பிசை பாடகர்கள் என்று பலர் பிரபலமாகி இருந்தார்கள் நான் பெயர்களை குறிப்பிட்டால் நேரம் போயிடும் அந்த பாடகர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி எங்கள் பாடசாலையில் நடத்தினார்கள் இரவைக்கு நடக்க போகும் நிகழ்ச்சிக்கு காலையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள் அவர்கள் மாலை படும் வரை ஓய்வெடுத்த வீடு எங்கள் பாடசாலைக்கு அருகில் இருந்த நான் சந்திக்க விரும்பிய கவிஞர் தற்காலிகமாக வாழ்ந்த வீடு அவரோட குடும்பம் அங்கு வாழ்ந்தது சாயிரா குல்ஜி பக்கத்தில் அவர்களை பார்க்க நண்பர்களுடன் நானும் போனேன் அந்த கவிஞன் சட்ட கல்லூரியில் படிப்பதாக சொன்னார்கள் ஒரு நாள் தெருவால் போன அவரை என் நண்பன் ஒருவன் எனக்கு காட்டினான் நீ தேடும் ஆள் அவர்தான் என்று எட்டு நின்று பார்த்து கொண்டேன் ஒரு நிக்கல் சைக்கிள் கண்ணிக்கல் கரியல் வச்ச ஒரு ஈருருளி புஷ்பை அப்போது ஜில் என்ற ஒரு மெல்பட்டம் பிரபலமாகி இருந்தது அடில காலகண்டது ஜில் ஜில் என்று மெல்பட்டம் பிரபலமாகி இருந்தது அதை அணிந்திருந்தார் பெரிய அகன்ற இடுப்பு பட்டி கிராமம் அதில் ஒரு ஜில் வாங்கி போட்டால் என்ன என்று எனக்கு எண்ணம் வந்தது இந்த பட்டியுடன் சேர்த்துத்தான் அந்த கால் சட்டையை விற்பார்கள் நமக்கு இந்த பட்டியை தாங்கக்கூடிய இடுப்பு இல்லையே என்ற கவலையும் வந்தது ஒரு பயத்தங்காய் அளவு பையன் நான் பாடசாலை காலம் முடிந்தது அவரும் சட்டத்தரணியாகி தொழில் பார்க்க வந்துவிட்டார் நானும் இரவு ஓரளவு அறியப்பட்ட கவிஞனாகி விட்டேன் அவர் கல்முனையில் வீடு கட்டி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் நானும் என் நண்பனுமாக நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று பழகத் தொடங்கினோம் சுடவில்லை கவிதை பற்றியே அதிகம் பேசுவோம் அப்போது நவீன கவிதை எழுச்சி பெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலம் பல இலக்கிய நண்பர்களும் அவர் வீட்டுக்கு வருவார்கள் அவரை சந்திக்க வருகின்ற அவரின் வாடிக்கையாளர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் சங்கடப்பட்டு காத்து கொண்டிருந்தவர்கள் என்றால் இருக்கட்டும் அவர்கள் எனது பெருமதியை வழங்கும் அப்போதுதான் என்று சொல்லுவார் என்ன மிக அருமையான அந்த நினைவேந்தல் உரையை தந்த பெருங்கவிஞர் சோலைக்கிளி அவர்களுக்கு எமது நன்றிகளை இந்த வழியில் சொல்லிக்கொண்டு நேரம் சென்று கொண்டிருக்கிறது
சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு கொண்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் மத்திகளை நினைவுந்தல் உரை தருவதற்காக ஆன்போர்டு அழைப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம் எச்எம்எம் ஹரிஸ் அவர்களை ஆன்போர்டு அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم இந்த நிகழ்வுக்கு தலை வைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியின் தவிசாளர் அப்துல் மஜீத் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைமை பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய பல்கலைக்கழக பேராசிரியர் சௌரர் அப்துல் காதர் அவர்களே நேரம் கருதி இந்த சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் உச்சபீட உறுப்பினர்கள் அதேபோன்று இந்த சாய்ந்தமருது மண்ணின் குறிப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடுகளுக்கு காரணமாக இருந்த சௌரர்களான இஸ்ராஸ் மீரா சாஹிப் சௌரர் எஹியா கான் சௌரர் பசீர் சௌரர் நிசாடின் சௌரர் ஃபாமி சௌரர் ஜலால் மற்றும் ஏனைய மத்திய குழு உறுப்பினர்கள் கண்ணியமிக்க உலமாக்கள் அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சௌர சௌரிகள் அனைவருக்கும் அஸ்லாமு அலைக்கும் பெருந்தலைவரை நினைவேந்தல் நிகழ்வு இந்த மண்ணில் அவர் பிரதித்துவப்படுத்திய இந்த கல்முனை தொகுதியின் சாய்ந்தமருது மண்ணில் தலைமை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பொழுது நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியை பிடிக்காத அரசியலில் அந்திம காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் அதாவுல்லா அவர்கள் மிகவும் கேவலமாக தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்று இரவு 12 மணி வரை கரையோர பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் போன்றவரை அழுத்தம் கொடுத்து இந்த நிகழ்வை தடை செய்யலாம் என்று பல முயற்சிகளை செய்திருந்தார்கள் இருந்தாலும் அல்ஹம்துலில்லா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெருந்தலைவர் அவர்களில் இறைவனின் அந்த நேசம் இந்த நாட்டின் ஜனாதிபதியுடைய அதிகாரிகளுடைய அந்த பணிப்புரைக்கு முன்பாக இந்த அதாவுல்லா என்ற மாமாவுடைய எல்லா பொய்த்து போய் இன்று ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புடன் இன்று இந்த மண்ணில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுதான் கௌரவம் பெருந்தலைவருக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் தற்பொழுது இருக்கின்ற எங்களுடைய தலைமை ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு கொடுக்கின்ற கௌரவம் நண்பர் ஸ்ராஸ் அவர்கள் கூறியது போன்று இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது பெருந்தலைவர் அவர்கள் உருவாக்கிய பொழுது நாங்கள் சிறுவர் போராளிகளாக இருந்தோம் எனக்கு உண்மையில் அவருடைய அந்த ஞாபகங்கள் அம்மன் கோவில் வீதியில் என்னுடைய தகப்பனார் ஹபீப் முகமது ஆஜியார் அவர்களும் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தலைவருடைய வீடு முன்பாக இருந்தது அப்பொழுது இந்த கல்முனை பெரிய ஜும்மா பள்ளிவாச சம்பந்தமாக என்னுடைய தகப்பனார் தலைவராக இருந்தபடியினால் அவர் தலைவருடைய வீட்டை போய் அவருடைய என்னுடைய சகோதர அமிரலையும் போய் இரவு 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் வருவாங்க அப்ப நாங்கள் 8-9 வயசு உமாவும் நாங்களும் காத்து கொண்டிருப்போம் என்னடா பிரச்சனைடா பள்ளிக்குரிய காணி 100 ஏக்கருக்கு மேல கடத்தொகுதி எல்லாம் அதுக்கு முன்பு இருந்த ஊர்ல இருந்த சிலாக்கள் அபகரிச்சுட்டாங்க பாப்பா
புதுசா தலைவர் பதவி எடுத்தோம்னா இது மீக்கோல் ரஷ்டி போல இருக்கிற எல்லாருக்கும் பயம் என்ன பிடிச்சாக்க எல்லாரும் துவக்கும் சண்டித்தனம் கடைசியா தலைவர் அந்த தைரியம் உண்மையான எனக்கு தெரிய அண்ணன் அவர் லோயரா இதான்னு தெரியா அவரோட உருவம் அவரோட பேச்சு என்ன நான் போய் ஜன்னலுக்குள்ள பேசுறதுக்குள்ள பாத்துக்க நீங்க இந்த சண்டித்தனத்துக்கெல்லாம் நம்மட செறிவரா நான் 3 மணி வரை எந்த டைப்பிஸ்ட் கொம்புல அவ 4 மணியோட பேத்துருவா நான் 2 மணி வரையும் இடைக்கால உத்தரவு எடுக்க நான் டைப் பண்றேன் அமிரலியை மட்டும் வச்சுட்டு போவாங்க காலையில அவர் அதை கேசுக்குரிய எல்லாம் அவரே டைப் பண்ணுவார் பழைய இப்ப கம்ப்யூட்டர்லாம் இந்த காலம் டைப் பண்ணி காலையில கோர்ட்ல இடைக்கால உத்தரவு எடுத்து காணிக்க போறது கோர்ட்டோட கொடுத்துரும் ஏன்னா அவன் தோக்கோட நிற்பான் தலைவர் சார்னு மடிச்சு கொண்டு பாக என்று கொண்டு போய் அந்த 100க்கு மேற்பட்ட காணிகளை மீட்டுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் அத்தனை சொத்துக்களை மீட்டுக் கொடுத்த ஒரு அது ஒரு என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஹீரோ அந்த காலத்தில் அவர் எனக்கு ஒரு உறவினர் என்றோ அல்லது அவர் ஒரு சட்டத்திரணி என்று தெரியாது படங்களில் வரும் ஒரு ஹீரோ போன்று அன்று தொடங்கிய அந்த படலம் 99வது மாநாடு ஒன்று சந்தானடியில் நடந்துச்சு அப்ப நான் சட்டப்பீட மாணவர் அப்ப அன்று ராவல்லாம் மலை என்ன கூப்பிடுச்சார் ஹரிஷ் டவுன் கவுன்சில் யூசி ஆக்கள் மௌத்தாயிட்டார் மன்சூர் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க தான் 20க்கு என்ன செய்யறீங்களோ ஏது செய்யறீங்களோ நாளைக்கு மாநாடு நடத்தும் சந்திரிகாவும் பாரத கிரிக்கான்னு கேள்வி அப்ப சொன்னார் அந்தரம் பயங்கரவாத புலிகளுடைய காலம் அப்ப சொன்னார் SSP அம்பாரை கூப்பிட்டு இது லோக்கலேஜ் ஸ்டூடெண்ட் நீ இந்த இவர டீமோட விடிய 6 மணி வரை இருக்கும் அவருக்கு உத்தரவை தான் அப்ப அவர் தலைவர் போனதுக்கு பிறகு என்னோட 2 மணித்தியாலம் இந்த லேபர் சாக்களில் அடுத்து ஓடி திரிஞ்சிட்டு செஞ்சார் புறவு ஆளை பண்ண ஒரு 11 மணி புறவு ஆனது அடுத்த மாநாடு நடந்து முடிஞ்சு முடிய தலைவர் கூப்பிட்டேன்னு கேட்ட SSP காலையில 6 மணி வரை நின்றார் நாங்கள் சிரிச்சேன் இல்லை உண்மையை சொல்லி ஆள் போயிட்டு சார் அந்த இடத்துல சந்திரிகாவு கோல் எனக்கு முன்பு இந்த SSP இன்னும் 3 மணித்தியாலங்கள் அம்பார மாவட்டத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் அவரை அவமானப்படுத்தியும் இல்லை என்ன என்னோட நிக்கல் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அண்ணன் ஒரு சாதாரண ஒரு போராளியாக இருந்து ஒரு சட்டத்தரணி அல்ல ஒரு உச்சபீட உறுப்பினர் அல்ல ஒரு கட்சியின் பிரதி தலைவர் அல்ல ஒரு சாதாரண போராளிக்கு இந்த மாவட்டத்தின் SSP போலீஸ் காவல் தலைவர் செய்த அவமானத்துக்காக அடுத்த 3 மணித்தியாலங்களில் இடம் மாற்றம் கொடுத்து அனுப்பினார் என்னுடைய தலைவர் அப்படி ஒரு கிக் ஒரு ஆளுமை இவ்வாறு பல பல அவருடைய ஞாபகங்களை நாங்கள் உங்களுடன் சொல்லலாம் அவர் ஒரு மகான் இந்த சமூகத்திற்கு ஒரு முகவரியை தர வேண்டும் என்பதற்காக அன்று இருந்த எதாதிகார ஆட்சி முதலாளித்துவ அரசியல் தலைமைகள் புறையோடி போன இந்த ஸ்ரீலங்காவில் மூளை முடுக்கெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை ஒன்று திரட்டி இந்த விருச்சத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கி தந்த அந்த மாபெரும் தலைவன் 23 வருடங்கள் மறைந்தாலும் அவர் இன்றும் எங்களுடன் உயிரோடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடன் கனவுகளில் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த சமூகம் தோற்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சமூகத்தில் எந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் வந்தாலும் அதை எதிர்க்கின்ற அல்லது அந்த ஆட்சியாளரிடமிருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கின்ற போராளிகளை உருவாக்கி சென்றுள்ள அந்த மாபெரும் தலைவனின் இந்த ஞாபகார்த்த நினைவேந்த நிகழ்வில் இந்த நினைவேந்த நிகழ்வோடு எவ்வாறு அதாவுல்லா அவர்களுக்கு பாடம் போற்றினோமோ அடுத்த 10 மாதங்களில் இந்த முஸ்லிம் சமூகத்தை கடந்த 4-5 வருடங்களாக இந்த நாட்டில் அடக்கி ஒடுக்கி சதுரான் என்றும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றும் பெரும்பான்மை அந்த எதச்சதிகார கும்பல்களுக்கு எதிராக இன்று பிரிந்து சுக்குநூறாக இருக்கின்ற
தெக்கில் நாலு குழுக்களாக மகிந்தென்றும் ரணிலென்றும் சஜித்தென்றும் அனுரகுமார் என்றும் பிரிந்து நிற்கின்ற இந்த தருவாயில் அடுத்த ஆட்சியாளரை தீர்மானிக்கின்ற சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் மாற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தின் கேடயமாக இருக்கின்ற இந்த கட்சியின் தலைமை இந்த கட்சி அடுத்த ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக நாங்கள் பலப்படுத்த வேண்டும் சகோதரர்களே இந்த போராட்டம் இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பித்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வரும் வரை எங்களுடைய சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற போராளிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்ஸலாம் நினைவேந்தல் உரை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எச்எம்எம் ஹரீசர் அவர்களுக்கு நன்றியினை சொல்லிக்கொண்டு அடுத்து உங்கள் மத்தியிலே நினைவேந்தல் சிறப்புரை தருவதற்காக அன்போடு அழைப்பது உரத்து ஒலிக்கும் உன்னத குரல் மரத்தை வளர்த்து நிற்கும் மகத்துவ குரல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தலைவர் ரவ் ஹக்கீம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவளை தேடி வரும் தோழிகளுக்கு கண்ணடிப்பாள் நீலவற்ற கடலினில் நீந்திடுவாள் அவளை தேடி வரும் தோழிகளுக்கு கண்ணடிப்பாள் கண்களே கண்களே திரவாதே எங்கள் கனவுகளை நீ கலையா ரஹ்மான் ரஹீம் கரீம் இங்கு என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து சுவாரஸ்யமாக தனக்கே உரித்தான அழகு நடையில் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற அன்பு பேராசிரியர் தினாமோனா அப்துல் காதர் அவர்களே நேரச்சிக்கல் இருக்கிற ஒரு நிலையிலும் மிக சுவாரஸ்யமாக தலைவருடைய தன்னுடைய அந்யோன்யத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வந்து இடைநடுவில் தன்னுடைய உரையை நிறுத்திவிட்டு அமர்ந்திருக்கிற இந்த மண்ணின் மட்டுமல்ல முழு தமிழ் கூறும் நல்லுலகிலும் புகழுக்குரிய கவிஞனாக இருக்கின்ற நண்பர் சோலைக்கிளி அத்திக் அவர்களே இந்த இயக்கத்தின் தவிசாளராக இன்று முடிசூடி இருந்தாலும் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து அதுவும் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனையோ ஆசை வார்த்தைகள் எவர் கட்டினாலும் சோரம் போகாத இந்த விருட்சத்தின் உண்மையான ஒரு விடுதலை மகனாக இருக்கின்ற இன்றைய நிகழ்வின் தலைமை என் மதிப்புக்குரிய தவிசாளர் அப்துல் மஜீத் அவர்களே ஏனைய கட்சியுடைய அரசியல் பிரமுகர்கள் கட்சியின் உச்சகூட உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை தொடக்கம் ஏனைய அரசியல் பிரதிநிதிகள் எல்லோருக்கும் ஒரு சேர என்னுடைய விழிப்பை செய்தவனாக வந்திருக்கின்ற திரண்டு நிற்கின்ற கட்சியின் போராளிகளே அபிமானிகளே ஆதரவாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே ஆட்சி கதிரைகளில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பது முஸ்லிம்களுடைய ஆளும் கட்சி என்பதை நாங்கள் இன்று நிரூபித்திருக்கிறோம் இந்த இயக்கத்தின் தலைமை எங்களுடைய பெருந்தலைமை எம்எச்எம் அஷ்ரஃப் என்கிற ஆளுமையின் வித்தியாசமான பக்கங்களை பேசுவதற்கு இன்று நேரம் போதவில்லை அவருடைய ஆசுவாசத்தை அருகிலே இருந்து அனுபவித்தவர்கள் அதன் சுகானுபவம் பற்றி நிறைய பேசலாம் இன்று அவர் எங்களுக்கு
இந்த சந்தர்ப்பத்திலே எதை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தார். அந்திம காலத்தில் அவர் செய்தவற்றைத்தான் அவருடைய உண்மையான தாரக மந்திரமாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சியை நகர்த்துவது என்பது எனக்கு மேல் இருக்கின்ற தலையாய பொறுமை, தலையாய கடமை என்று நான் நினைக்கிறேன். அது வேறென்றும் அல்ல. அந்திம காலத்தில் தலைவர் எதை செய்தார் என்று கேட்டால், அவருடைய இறுதி நாட்கள் எல்லாம் இந்த கட்சியோடு அவரோடு முரண்பட்டுக் கொண்டிருந்தவர்களை வீடு வீடாக சென்று சந்தித்தார். முரண்பட்டுக் கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகர்கள், இங்கு தம்பி ரஹமத் மன்சூர் இருக்கிறார், அவருடைய தந்தையாருடைய வீட்டுக்கு போய் அவரை அரவணைத்து ஆரத்தழுவி, ககா என்னோட வந்து இந்த கட்சியில் இணைய வேண்டும், இது இனிமேல் நீங்கள் வேறு எந்த பாசறையிலும் இருக்க முடியாது என்று வலுக்கட்டாயமாக அழைத்தவராகத்தான் தலைவர் அவர்கள் அவரையும் கட்சியில் சேர்த்து. நிந்த ஊர் எம் எம் முஸ்தபா, கொடிகட்டி பறந்த நிந்த ஊருடைய அரசியல்வாதி, தலைவர் மரணிக்கும் வரை நிந்த ஊரை முஸ்லிம் காங்கிரஸ் பெரிதாக கைப்பற்ற முடியவில்லை. அப்படி இருந்த நிலையில் அவரை பகத்தரை ரோட் வீட்டு இல்லத்திலே போய் தலைவர் அவர்கள், நானும் கூட இருந்தேன், ஆரத்தழுவி காக்கா நீங்க முஸ்லிம் காங்கிரஸ்ல இன்றோடு இணைந்து விடுங்கள், விடுகிறீர்கள் என்று அவருக்கு அங்க மறுப்பு சொல்லும் இடம் கொடுக்கல. ஆரத்தழுவி உங்களை நான் பாராளுமன்றம் கூட்டி போகிறேன், என்னுடைய அடுத்த தேசிய பட்டியல் உறுப்பினராக, மிக சுயினமுற்றிருந்த ஒருவரை, நீங்கள் என்னுடைய அடுத்த தேசிய பட்டியல் உறுப்பினர் என்று சொல்லி இந்த ஒரு எம் எம் முஸ்தபாவை கட்சியிலே இணைத்து விட்டுத்தான் எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருந்தார்கள். இப்படி அவர் மட்டுமல்ல, சம்மாந்துரை ஏல் அப்துல் மஜீத் இருக்கிற பொத்துவிலே அன்று ஜலால்தீன், இப்படி ஒவ்வொருவராக போய் மாற்று கட்சிக்காரர்கள் எல்லோரையும் வீடு தேடி போய் இந்த கட்சிக்குள் இணைக்கிற பணியைத்தான் தலைவர் அவர்கள் இறுதிக்கட்டமாக செய்வதிலே ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அதிலே ஏராளமான ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகர்கள், கிட்டத்தட்ட 1000 பேர் கொழும்பிலே ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலிலே நாங்கள் அவர்களுக்கென்று ஒரு தனியான அவர்களுடைய இணைவை கொண்டாடுகிற ஒரு மாநாடு, அதிலேதான் சகோதரர் ரிஷி சின்னலப்பை உட்பட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சியிலே வந்து இணைந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு கூட தேசிய பட்டியல் கொடுப்பது என்ற முடிவையும் எனக்கு ஒரு வசியத்தாக சொல்லி போயிருந்தார்கள். அதன்படிதான் அவரையும் நான் ஒரு தேசிய பட்டியல் இருப்பதாக, தலைவருடைய அந்த அகால மரணத்துக்கு பிற்பாடு தலைமை பொறுப்பிலே இருந்த நான் இப்படி தலைவருடைய விருப்பத்துக்கேற்ற விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டி நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். இதையெல்லாம் தலைவர் செய்தது அவருக்கு பின்னால் வருகிற யாராக இருந்தாலும் இனி எதிர்ப்பாசறை ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருடைய பாசறையாக இது மாற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தலைவருக்கு இருந்தது. அனைவரையும் அரவணைக்கிற ஒரு அரசியலை செய்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக அவருடைய இழப்புக்கு பிற்பாடு இந்த கட்சியை கூறு போடுவதற்கு எத்தனை பேர் எத்தனைத்தாலும் தாய் கட்சியாக இது நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, இன்றும் கூட சர்வதேச உலகமும் இந்த நாட்டின் தேசிய தலைமைகளும் முஸ்லிம்களுடைய அதிகூடிய அதிகபட்ச ஆதரவை பெற்ற இயக்கம் என்று அந்த கௌரவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் எங்களுக்கு பெருமை அல்ல. இவரவெல்லாம் இந்த அணிக்கு வெளியிலே இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் எங்களுடைய பாசறையிலே வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தலைவருக்கு செய்கிற மாபெரிய அஞ்சலியாக இருக்கும் என்பதை நான் மிக திட்டவட்டமாக இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனவேதான் எங்களை வஞ்சித்தவர்களை, எங்களை இம்சிப்பவர்களை,
எங்களை கேவலப்படுத்துவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த நாட்டினுடைய அரசியல் மிக தெளிவாக அஷ்ரப் என்கிற மாமனிதனுக்கு பிற்பாடு, முஸ்லிம்களுடைய அரசியல் எப்படி கிறிஸ்தவ வருஷம் கணக்கிடப்படுகிறதோ, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வார்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் அஷ்ரவுக்கு முன் அஷ்ரவுக்கு பின் என்று எழுதப்படுகிற அளவிற்கு மிக பிரமாண்டமான மகோன்னதமான ஒரு தலைவரை பெற்றிருக்கிற இயக்கம் எங்களுடைய இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் மலினப்படுத்தி விடவோ, சிறுமைப்படுத்தி விடவோ, சீரழித்து விடவோ முடியாது என்கிற தைரியம் எங்களுடைய போராளிகள் மத்தியிலே இருக்கின்ற வரையும் இந்த இயக்கத்தை யாரும் சிதைத்து விட முடியாது. ஆங்காங்கே எங்களுடைய நேர்மையை பற்றி கதைப்பார்கள். தலைவர் கற்றுத்தந்த நேர்மை எந்த ஊர்களுக்கிடையிலும் பாகுபாடு காட்டுவது தலைவருடைய அரசியலாக இருக்கவில்லை. அனைத்து ஊர்களையும் ஒரே பார்வையோடு பார்த்தவர். இன்று அதைத்தான் அங்குமிங்குமாக பேசுகிற ஒரு சிலர் இருப்பார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக தலைமை எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டது என்பார்கள். ஆனால் அனைவருக்கும் நியாயம் செய்கிற தலைவராகத்தான் தொடர்ந்தும் நான் இருந்து வந்திருக்கிறேன். இந்த அம்பாறை மாவட்டத்தின் அரசியலில் நீண்டகாலமாக இருந்த பெருங்குறையை தலைவருடைய காலத்திலும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருந்த போதிலும், தலைவருடைய இழப்புக்கு பிற்பாடு நாங்கள் அடைய எண்ணிய மூன்று ஆசனங்களே அல்ல, நான்கு ஆசனங்களை கூட எட்டுகிற வாய்ப்பை எங்களால் பெற முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அந்த உச்சத்தை எட்டுகிற அந்த பணியை மிக கச்சிதமாக செய்கிற நோக்கத்திலே தான் எங்களுடைய அரசியல் நடக்கும். அதற்கான அந்த உழைப்பு வீடு வீடாக நடக்கும். அதை நடத்தி வைப்பதற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த தலைவருடைய நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த மண் சாதாரணமான இழப்புகளை சந்தித்த மண் அல்ல, நிறைய இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே அந்த இழப்புகள் மத்தியில் இன்ஷா அல்லாஹ் இவற்றையெல்லாம் மீட்டி எடுத்து இந்த சமூகத்தின் உயிர்நாடியாக இருக்கிற எங்களுடைய அரசியல் இயக்கம், இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய ஏகோபித்த அரசியல் குரலாக தொடர்ந்தும் நிலைத்திருக்கின்ற அந்த காலத்திற்காக அதை நிரூபிப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அதற்காக இந்த பாசறையின் அனைத்து கதவுகளையும் எதிர்பாசறையில் இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் திறந்து விடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலில் மகோன்னதமான வெற்றியோடு இந்த சமூகத்தின் ஏக குரலாக அனைத்து அரசியல் தலைமைகளையும் ஒன்றிணைத்த ஒரு பயணமாக எங்களுடைய பயணம் அமையும். அதுவே எங்களுடைய தலைவருக்கு செய்கிற இறுதி அஞ்சலியாக இருக்கும் என்று சொன்னவனாக நான் உங்கள் மத்தியில் இருந்து பணிவன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நினைவேந்தல் சிறப்புரை தந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவுஃபாக்கீம் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இனி நன்றி உரை கட்சியின் பிரதி பொருளாளர் ஏ சி யஹியா கான் அவர்கள் வழங்குகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருந்தலைவர் மாமனிதர் அஷ்ரப் அவர்களுடைய 23வது நினைவேந்தலுக்கு இந்த மிகவும் சிறப்பாக எங்களோடு சேர்ந்து இந்த மாவட்டத்திலே தலைவர் அவர்கள் அத்தனை இடங்களுக்கும் சென்று மிகவும் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உதவி செய்த தலைவர் அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கிற எமது முன்னாள் அமைச்சர் இஸ்புல்லா அவர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான தௌபிக் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறுகிறேன். இந்த சாய்ந்த மருதிலே இந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு நானும் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்து இரவு பகல் பாராது எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களும் இங்கே சிராஸ் அவர்களும் அதோடு எங்களுடைய சாய்ந்த மருதில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் இரவு பகல் பாராது இந்த இடத்தில் பாடுபட்டு இந்த கூட்டத்தை இந்த நினைவேந்தலை மிகவும் அழகான முறையில்
சமாதானமான முறையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை செய்து முடித்திருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை கட்சியுடைய முக்கிய உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்னை நன்றி உடைக்கு போட்டு வைத்த தலைவர் அவர்களுக்கும் விசேடமாக நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி உரை வழங்கிய காட்சியின் பிரதிபொருளாளர் ஆன்புக்குரிய சி ஏஹியா கான் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு மறைந்த மாபெரும் தலைவர் மருகும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய நினைவேந்தல் மிக சிறப்பாக இந்த பௌஸ் மைதானத்திலே சாய்ந்து மருந்து மண்டலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எமது நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றோம். சுபானக அல்லாஹ் அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஃபிருக்க வ அத்தூபு இலைஹி.